ஹாய் வாஸ் நம்ம என்ன பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் டை யூஸ் பண்ணலாமா, ஜெல் யூஸ் யூஸ் பண்ணலாமா, ஹேர் ஸ்ட்ரைட்டிங் அது மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒரு குவஸ்டின் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஹேர் டை வந்து யூஸ் பண்ணலாமா ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்க்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த கொஸ்டின் கேளுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்ணுறேன். வணக்கம் ப்ரோ, நான் திருவாரூர்லேருந்து சிவகுமார் பேசுகிறேன். நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்க்குறேன், பிரில்லியன்ட், சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. எங்களுக்கு உற்சாகம் தருது, எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்க போகுது. பட் வந்து என்னன்னாக்கா, பாஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறை முடி இருக்குது, வெள்ளை முடி அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வெள்ளை முடியை வந்து நான் எடுத்து முன்னாடி வச்சா கூட வெள்ளை முடி தான் வரும். இப்போ வெள்ளை முடியை வச்சிட்ட பிறகு அதை வந்து நான் பிளாக் கலர் டை யூஸ் பண்ணலாமா? அதை யூஸ் பண்ணும்போது ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்து ட்ரான்ஸ்ப்ளான்ட் பண்ண இடத்துல ஏதாவது டிசீஸ் மாதிரி வந்துடுமா, இல்லை நான் வந்து ட்ரான்ஸ்ப்ளான்ட் பண்ணிவிட்டு டை அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான டவுட் இல்லாமல் செஞ்சுக்கலாமா, தைரியமாக செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறத ஒரு டவுட்டை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன் ப்ளீஸ். ஏன்னா நான் ஏர் ட்ரான்ஸ்ப்ளான்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கேன். அதே மாதிரி எனக்கு பேக் சைடில் இருக்கிற முடி கூட எனக்கு வெள்ளை முடியாக இருக்குது, நிறை முடி தான் இருக்குது. அந்த நிறை முடியை தானே முன்னாடியும் வைப்பாங்க. ஸோ அதை வந்து பிளாக் பண்ணலாமா, பிளாக் கலர் பண்ணிக்கலாமா? இதை பண்ணிட்டோம்னா எவ்வளோ நாள் கழித்து ட்ரான்ஸ்ப்ளான்ட் பண்ணி எவ்வளோ நாள் கழித்து டை பண்ணலாம்? பட் டை பண்ணிட்ட பிறகு அதனால எதுவும் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வருமா? இதை பற்றின டீட்டெயில் மட்டும் எனக்கு ப்ளீஸ் சொல்லுங்களேன், சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க, உங்களுடைய வீடியோஸ்க்கு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ ப்ளீஸ். ஸோ அதை கேட்டபடி நினைக்கிறேன், ஆக்சுவலாக கொஸ்டின் என்னன்னா, ஹேர் டை வந்து யூஸ் பண்ணலாமா, அப்படி யூஸ் பண்ணணும்னா எத்தனை நாள் கழிச்சு யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணால் எதாவது அதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம எல்லாம் செக் பண்ணி, டாக்டர்கிட்ட செக் பண்ணது, டிஸ்கஸ் பண்ணது, நெட்டில் சர்ச் பண்ணி எல்லாமே நம்ம கேதர் பண்ணதுன்னா, நீங்கள் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஹேர் டை யூஸ் பண்ணலாம், ஜெல் யூஸ் பண்ணலாம், ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணலாம். இதில் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 6 to 8 months கழிச்சு. ஏன் வந்து 6 to 8 months கழிச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஸோ அதாவது க்ரோவிங் ஃபேஸில் இருக்கும். ஸோ ஹேர்ஸ்லாம் வந்து இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹேர்ஸ்லாம் உடனே குப்புலாம் வளர்ந்து வராது, கொட்டும். ஒரு என்ன சொல்கிறது, சில பேர்த்துக்கு வந்து ஒரு 50% வச்சு அப்படியே வளர்ந்து வரும், ஒரு 50 மட்டும் கொட்டி வரும். சில பேர்த்துக்கு வந்து ஒரு 20-30% அப்படியே வளர்ந்து வரும், ஒரு 70% கொட்டி வளரும். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு 3 months வரைக்குமே அந்த ஷெட்டிங் ஃபேஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குரோயிங் ஃபேஸ், சில ஹேர்ஸ் அப்படியே குரோவே வரும், சில ஹேர்ஸ் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அது முளைச்சி வரும். ஸோ என்னோடய ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், எப்போ வந்து முடி எனக்கு கொட்டிச்சு, வச்சதுக்கப்புறம் எப்போ வளர்ந்தது அப்படின்னு சொல்லி, எது கம்ப்ளீட்டாக வந்து எப்போ ரிசல்ட் வந்ததுன்னு உங்களுக்கு க்ளியராக தெரியும். ஸோ நீங்கள் அதுன்னு பார்த்தோம்னா வீடியோ லிங்க்ஸ் ஃபார் மோடியும் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி இதுக்கு நம்ம போட்ட வீடியோலாம் வரும். ஸோ ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக ஐடியா போயிடும், எப்போ கொட்டி எப்போ வளரும். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிறாங்க, ப்ரோ வச்ச முடியலாம் கொட்டுது, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிட்டுருங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ இப்போ க்வெஸ்சன் என்னென்னா, ஹேர் டை வந்து எப்போ யூஸ் பண்ணலாம், ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாது, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பண்ணலாம், ஹேர் டை யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 months கழிச்சு, ஏன்னா க்ரோவிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண தேவையில்ல, ஒரு 6 to 8 months வந்து க்ரோவிங் ஃபேஸ் முடிஞ்சிடும். ஸோ ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாக ரிசல்ட் வந்ததும், ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து பின்னாடி ஹேர்ஸ் வந்து இப்போ வெள்ளை கலர் இருக்குன்னா, ஸோ அந்த ஹேர்ஸ் எடுத்து முன்னாடி வச்சிட்டோம்னா அது வெள்ளை கலர் தான் வரும். எனக்கு கூட ஒரு 2-3 ஹேர்ஸ் இருக்குது வெள்ளை கலர் முன்னாடி. இங்கே வருங்க, ஒன்று இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பேக்லேயே அது வெள்ளை கலர் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ஹேர்ஸ் எடுத்து ஃப்ரெண்ட் வச்சா அது வெள்ளையாக தான் வரும். ஸோ அதுக்கு ஹேர் டைக்கில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிளாக்காக பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் டை இப்போ யூஸ் பண்ணலாம்ப்பா, எப்போனா ஒரு 6 months கழிச்சு இல்லை 8 months கம்ப்ளீட்டாக அந்த க்ரோவிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நண்பர்கள் கேட்டுருந்தாங்க, என்னப்பா ரொம்ப நல்லா வீடியோ வரல, ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்ட எல்லாத்துக்குமே நன்றி. நமக்கு சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து வீடியோ போட முடியல, கண்டினியூஸாக போட முடியல, கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி ப்ராப்ளமும் இன்னும் இருக்குது, வேலையிலையும் ப்ராப்ளம், கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன், சின்ன ப்ராப்ளம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். ஸோ அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் வீடியோ டெய்லி நம்ம வீடியோ போட போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, இப்போ நம்பர் கேட்டார்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ், அது மாதிரி உங்கள் வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொஸ்டின்ஸை ரெக்கார்ட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு அனுப்பிச்சு வைங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் கொஸ்டின் நல்ல யூஸ்ஃபுல்லாக இது மாதிரி ஒரு கொஸ்டின் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவில் ப்ளே பண்ணி ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணும், நம்ம ஹேங்கே ஏர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரிசல்ட் எப்படி எப்படின்னு கேட்டாங்க, ஏர் ட்ரான்ஸ்ஃபர் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு, நான் எங்கே போனேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன்னா அவங்க போய் பண்ணுறதுக்கும் இல்லை செக்அப் பண்ணுறது நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ அதோட டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நம்பரும் கொடுத்துருக்கேன், கிளினிக்கோட நேமு, கூகுள் மேப் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், வெல்கம்.